வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அம்மையாரை சிவபெருமானே அன்னையேன்னு கூப்பிட்டவங்களாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். அந்த அம்மையாரை சுந்தரர் மூர்த்தி நாயனார் பேயார்னு அழைச்சிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பங்குனி மாதம் சுவாதின தினம் அன்னைக்கு சோழ நாட்டில் காரைக்காலில் தனது தஞ்சட்டியார் அவங்க வீட்டு வாசலில் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு குழந்தையோட வர சத்தம் கேட்டுச்சு. உடனே தாதி பெண் தனது தஞ்சட்டியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு திருமகள் மாதிரி ஒரு மகள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தனது தஞ்சட்டியார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்த முத்து மாலையை கழட்டி அந்த தாதி பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தாங்க. உடனே தாதி பெண் போனோடனே தனது தஞ்சட்டியார் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைய பார்க்க போனாங்க. உடனே அவங்க அவங்க மனைவி தர்மவதி சொல்கிறாங்க, நம்ம குழந்தை ரொம்ப அழகாக இருக்கா, இவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பேராக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தனது தஞ்சட்டியார் சொன்னாங்க, நம்ம இன்னையிலேருந்து இவளை புனிதாவதின்னு கூப்பிடலாம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த என்ன கதைனா, தனது தஞ்சட்டியாருக்கும் ரொம்ப நல்லாவே குழந்தை இல்லை, அதனால் சிவபெருமான்கிட்ட ரொம்ப வேண்டி சிவபெருமானோட அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க தான் இந்த புனிதவதி. இந்த புனிதவதி சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா தினைக்கும் பூஜை செஞ்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க சிவபெருமானுக்கு. ஆனால் பூஜை செய்யும்போது அந்த குழந்தையும் வந்து நானும் பண்ணுறேன்னு சொல்லி சிவபெருமானுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணோம். இதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப சிவபக்தியாக வாழ்ந்துட்டு இருந்தது அந்த குழந்தை. அந்த புனிதவதியாருக்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு. அப்போ என்ன அவங்க அப்பா கவலைனா, நம்மளோட மகளுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கணும் அப்படி தான் ஒரு கவலை இருந்தது. இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, காரைக்கால்லேருந்து சில வணிகர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிற நீதிபதி செட்டியார்னு ஒரு செட்டியாரோட கடையில் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த சில வணிகர்களுக்கு தெரிய வந்துச்சு, அந்த நீதிபதி செட்டியாருக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 5 பிள்ளைங்களுக்குல 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, மீதி கடைசியாக ஒரு பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அந்த வணிகர்கள் சொல்கிறாங்க, எங்கள் முதலாளிக்கும் ஒரு பிறந்த பெண் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வேணால் நீங்கள் போய் உங்கள் ஊருக்காரங்களை விட்டு பேசலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நீதிபதி செட்டியாரும் சரின்னு சொல்லி அவங்க ஊர் பெரியவங்களெல்லாம் போய் பேச சொன்னாங்க. ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு திருமணம் நடத்துனாங்க. இந்த திருமணத்தை தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையாரோட வரலாற்றில் ஒரு பதிகமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தளிரடி மின்னகை மயிலை தாத விழுதார் காலைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தளிரடி மென்னகை மயிலைனா ரொம்ப தளிர் மாதிரி அப்படியே நுனியலை மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு பாதங்கள் உடைய மயிலை குறிப்பிடுறாங்க. மயில் அந்த பெண் மயிலை யாராக குறிப்பிடுறாங்கன்னா சேக்கிடார் அந்த புனிதவதியாக குறிப்பிடுறாங்க. மயிலுக்கு இருக்கிற அந்த பெண் மயிலுக்கு இருக்கிற குணத்தை வச்சு புனிதவதியை சேக்கிடார் குறிப்பிடுறாங்க. இந்த தாத விழுதார் காலை அப்படிங்கிறது என்னென்னா, மகரந்த பூ ரொம்ப மயக்கத்தை தரக்கூடியது. அந்த மகரந்த பூவோடைய மாலையை அந்த காலை அணிஞ்சிருக்கு. இந்த காலையை தான் புனிதவதியார் திருமணம் செஞ்சுக்க போகிற பரமதத்தை தான் குறிப்பிடுறாங்க சேக்கிழார். இது எதுக்கு இப்படி இந்த மகரந்த பூ மாலையை அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் என்ன ஆகும்னா, ஒரு காளை ஒரு பசுமாடோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பசுமாடு வந்துச்சுன்னா அந்த காளை ஓடி போயிடும். அந்த பசுமாடோட அந்த குணத்தை வச்சு தான் சேக்கிழார் பிற்காலத்தில் இந்த பரமதத்தன் இந்த குணம் மாதிரி நடந்துக்க போகிறாங்கன்னு கணிச்சு சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க காரைக்கால் அம்மையரோட வரலாற்றில். இப்போ திருமணம்லாம் நடந்து முடிஞ்சோடனே அவங்க புனிதவதியாரும் பரமதத்தனும் அங்கே புது வீட்டில் தங்கியிருக்காங்க.
அவங்க பரமதத்தனோட நண்பர்கள் அந்த கல்யாணத்துக்கு வர முடியாததுனால போய் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் யாரையாச்சும் பார்க்க போனாங்கன்னா, முக்கியமாக புதுசாக கல்யாண ஜோடிங்களை பார்க்க போனாங்கன்னா கையில் எதுவுமே கொண்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் ரெண்டே ரெண்டு மாங்கனியை கொண்டு போனாங்க. ரெண்டே ரெண்டு மாங்கனி நல்லா சுவையான அரிய வகையான மாங்கனியை கொண்டு போனாங்க. உடனே அவங்க பரமதத்தன் கடைக்கு போய் சொல்கிறாங்க, நாங்கள் உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு அப்படின்னு பரமதத்தன் சொன்னாங்க. கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த நண்பர்கள் சொல்லி அந்த மாங்கனியை பரமதத்தன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே பரமதத்தன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாங்கனியை தாங்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்டே ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை போய் நீ ஆட்சிக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலைக்காரங்களும் வீட்டில் இருக்கிற புனிதவதியார்கிட்ட கொடுத்து முதலாளி சொன்னாங்க இந்த மதிய சாப்பாட்டுக்கு வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர் போயிட்டாங்க. புனிதவதியாரும் அந்த மாம்பழத்தை சமையலறையில் இருக்கிற ஒரு மேஜை மேலே வச்சுட்டு போயிட்டாங்க பூஜை செய்கிறதுக்கு. புனிதவதியார் தினைக்கும் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த மாம்பழத்தை கொடுத்து வச்சுட்டு பூஜை செய்யும்போது பாதியில் ஒரு சிவனடியார் வந்து கேட்குறாங்க, வெளியில் வாசல் நின்று கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு யாருன்னு புனிதவதியார் போய் பார்க்குறாங்க. பாதி பூஜையிலே விட்டுட்டு போய் பார்க்கும்போது ஒரு சிவனடியார் சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியாரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வாழலையை பரப்பி அமர வச்சுருந்தாங்க. சமையலாரில் போய் பார்த்தா சாதம் மட்டும்தான் வெண்டிருக்கு, மீதி கூட்டு காய்கறிலாம் வேலையாட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. உடனே தயிர் இருந்தது, சரி தயிர் சாதம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரையும் சாதத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா நல்லா இருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அவங்க அப்போ தான் அவங்க கணவர் பரமதத்தன் கொடுத்த மாம்பழம் அவங்க கண்ணுக்கு தென்படுது. அதுலேருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து வெட்டி இப்போ வாழையில் தொட்டுக்கிறதா வச்சுட்டாங்க. உடனே சிவனடியாரம் சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்திட்டு போகிறாங்க. மதிய உணவுக்கு அவங்க கணவர் பரமதத்தன் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அப்போ எல்லா சாப்பாடையும் பரிமாறுறாங்க புனிதவதியார். உடனே பரமதத்தன் கேட்குறாங்க, நான் மத்தியான காலையில் ஒரு மாம்பழம் கொடுத்து விட்டால அது எங்கே, உடனே ஒன்று எடுத்துகிட்டு வா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த புனிதவதியார் நினைக்கிறாங்க, அப்பாடா ரெண்டு கொடுத்தாங்க, நம்ம ஒன்று தான் எடுத்துருக்கோம், மீதி ஒன்று இருக்குது, நம்ம எப்படி நம்ம அதை கணவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி இலையில் வைக்கிறாங்க. பரமதத்தன் அதை சாப்பிட்டுனே நல்லா இருக்கே, இன்னொன்று கொடுத்தோம்னாலும் அதையும் எடுத்துகிட்டு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு புனிதவதியார் ரொம்ப நடுநடுங்கி போயிட்டாங்க. என்னடா நம்ம கணவர் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்களே, எப்படியாச்சும் கொடுத்தாகணும், இல்லாட்டி நம்மளை ஏதாச்சும் திட்டிடுவாங்களோன்னு ரொம்ப பயத்துலேயே போய் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமானே, உன் அருளால் தான் நானும் பிறந்தேன் வளர்ந்தேன், இப்போ நீ இந்த மாம்பழத்தை கொடுத்ததும் நீ தான், உன் மூலமாக சிவனுடைய அனுப்பி வாங்கினதும் நீ தான், இப்போ என்னோடய கணவர் ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு கேட்குறாங்க, நீ தான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட ரொம்ப கடுமையாக வேண்டுறாங்க. அதுக்கு சிவபெருமான் அவங்க வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு மாம்பழம் தராங்க. அதை எடுத்துகிட்டு போய் புனிதவதியார் அவங்க கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கணவர் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லையே, இது ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வணிகரில் இந்த பொருள் இப்படி இருக்கும் அந்த பொருள் அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் இந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, இது யார்கிட்டேருந்து வாங்கினேன், யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புனிதவதியார் சொல்கிறாங்க, புனிதவதியார் இதுக்கு மேலே கட்டுப்படுத்தவே முடியல, அவங்க எப்படியாச்சும் உண்மையை சொல்ல பார்க்குறாங்க, என்னன்னா சிவபெருமான் தான் எனக்கு இந்த மாம்பழத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் 12 வருஷம் தான் இருந்து தான் சிவபெருமானையே பார்க்க முடியும், உனக்கு எப்படி டபக்குன்னு வந்து சிவபெருமான் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பரமதத்தன் சிரிச்சுக்கிட்டு. உடனே புனிதவதியார் சொல்கிறாங்க, உண்மையாக எனக்கு சிவபெருமான் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பரமதத்தன் சொல்கிறாங்க, எங்கே உங்கள் சிவபெருமான் கொடுத்தாங்கன்னா இன்னொரு மாம்பழம் அவங்கள்ட்டருந்து வாங்கிட்டு வா பார்ப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு இப்போ புனிதவதியார் பயமே இல்லாமல் தைரியமாக போய் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க.
சிவபெருமானே நீங்கள் முன்னாடி கொடுத்த கனி உண்மைனா இப்போ எனக்கு இன்னொரு கனியை கொடுங்க, இல்லைன்னா அது பொய்யாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே தெரியாமல் சிவபெருமானை இன்னொரு ஒரு கனியை மாங்கனியை கொடுத்துட்டாங்க. அந்த மாங்கனியை எடுத்துகிட்டு போய் எங்கள் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து கையில் வாங்கி கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது டபக்குன்னு மறந்து போயிடுது. அது என்னன்னா அவங்க எடுத்துகிட்டு வா பாப்போம் என்னென்ன சொன்னாங்க, சாப்பிட்றது கேட்கலல்ல அதனால தான். உடனே அந்த பரமதத்தில் உணர்றாங்க, த உண்மையால் சிவபெருமான் தான் நம்மளோட மனைவி கொடுத்தாங்க அப்படின்னு உணர்ந்து அவங்க நானே போட்டுக்கிறேம்மா நீலாம் பரிமாறனு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மாலை நேரமாவது மறுபடியும் கணவர் வராங்க. கணவர் புனிதவதியார்கிட்ட சொல்கிறாங்க, நான் அயல் நாட்டுக்கு போய் வணிகம் செஞ்சுட்டு காசு சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புனிதவதியாரும் சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. சில ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் பரமதத்தன் வீட்டுக்கே வரலன்னு அவங்க மனைவி புனிதவதியார் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் காரைக்கால்லேருந்து ஒரு சாதாரண மனுஷர் இன்னொரு ஊருக்கு போனாங்க. அப்போ தான் பரமதத்தனை பார்த்தாங்க. உடனே கிட்ட வந்து போகும்போது ஒரு குழந்தை அப்பான்னு பரமதத்தனை பார்த்து கூப்பிடுது. உடனே அந்த வாங்க சும்மா பார்க்க வந்தக்க கேட்குறாங்க, என்ன பரமதத்தன் உன்னை பார்த்து ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது என்னன்னா அயல் நாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு நான் இங்கே வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரமதத்தன் இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு சோகத்தில் அந்த சும்மா பார்க்க வந்தவங்க அப்போ காரைக்காலில் போய் புனிதவதியார்கிட்ட அந்த விஷயத்தெலாம் சொல்லிட்டாங்க, அங்கே நடந்த விஷயத்தெலாம். உடனே புனிதவதியார் அவங்க கணவரை பார்க்கணுன்னு நடந்து போகிறாங்க. போகிற வழியில் இருட்டிருச்சுன்னு ஒரு சத்திரத்தில் தங்கிட்டாங்க. உடனே இந்த புனிதவதியார் அவங்களை நோக்கி வராங்கன்னு ஒரு இன்னொரு பார்வையாளர் அந்த பரமதத்தன் கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு பரமதத்தன் சொல்கிறாங்க, தெய்வம் என்னை பார்க்கவே வரக்கூடாது, அது எனக்கு பாவம், நான் தான் அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த திருமணம் ஆன பெண்ணோட உறவினர்கள் அவங்களோட குடும்பத்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த சத்திரத்துக்கு. போய் அவங்க குடும்ப அந்த பரமதத்தனோட குடும்பம் ஃபுல்லாக அந்த அம்மையாரோட காலில் விழுந்துட்டாங்க, புனிதவதியாரோட காலில். உடனே புனிதவதியாரோட சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க, என்ன பரமதத்தர் மனைவியோட காலில் உழுவுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரமதத்தன் சொல்கிறாங்க, இவங்க ஒரு தெய்வ பிறவி, இவங்க நான் மனைவியாக ஏற்றுட்டு எப்படி வாழ்கிறது, இவங்களோட அன்னையாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த திருமணம் ஆன பெண்ணோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எதுக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னல அவங்க தேவ பிரிவினை, அவங்கள அன்னையாக தான் நான் பார்க்க முடியும், அதனால் எங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல் அது அந்த காரணத்துக்காக தான் நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த திருமணம் பெண்ணோட அவங்க அப்பா அம்மா கிட்ட பரமதத்தன் சொல்கிறாங்க. உடனே புனிதவதியார் ரொம்ப சோகத்துக்கு போய் இவங்களுக்காக தான் இந்த சதையும் உட அந்த கண்ணி அழகையும் வச்சுருந்தேன், இப்போ இவங்க இல்லை எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்போ எனக்கு இந்த தசையும் இந்த சதையும் இந்த அழகும் வேணாம் சிவபெருமானே, இதெல்லாம் என்கிட்டேருந்து விளக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் அருள் புரிஞ்சு அதெல்லாம் விளக்கிட்டாங்க, அந்த சதை அந்த அவங்களோட கண்ணி அழகெல்லாம் விளக்கிட்டாங்க. உடனே அவங்க பார்க்குறதுக்கு ஒரு பேய் மாதிரி காட்சி எடுத்தாங்க, எலும்பும் தோணுமா. இந்த காட்சியை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பேய் யார்னு அவங்கள கூப்பிட்டாங்க. உடனே புனிதவதியார் கைலாயத்தில் சிவபெருமானை நோக்கி நடந்து போகிறாங்க. அப்போ கைலாயத்துக்கு போனோடனே அவங்களுக்கு பார்க்குற இடமெல்லாம் சிவபெருமானாவே தெரியுறாங்க. அதனால் அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம காலை வச்சு நடந்தோம்னா சிவபெருமான் தலையிலே காலை வைக்கிற மாதிரி பாவம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக நடந்து போகிறாங்க. இந்த தலைகீழானா தலையை வந்து தரையில் வச்சுக்கிட்டு கையை மட்டும் காலை பயன்படுத்தி நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பாரு கேட்குறாங்க, யார் அது தலைகீழாக நடந்து வராங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாங்க, இவங்க என்னோட அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவி கேட்குறாங்க, அன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் இவங்க அன்னை இல்லை, இனிமேல் உனக்கும் இவங்க தான் அண்ணன் அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு புனிதவதியார் உடனே வந்தோடனே சிவபெருமான் அன்னையே வருகன்னு வரவேற்கிறாங்க. உடனே புனிதவதியார் அப்பனேன்னு அவங்க காலடியில் சரணடைகிறாங்க. என்ன ஆட்கொள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் அவங்களோட பக்தியை கண்டு மேய்ச்சலிருந்து போய் அவங்களுக்கு வரம் கேட்குறாங்க. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த புனிதவதியாரோட வேண்டுதல் தான் சேக்கிடார் அவங்க பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையோட வரலாற்றில் ஒரு பதிகமாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இன்பமான ஒரு அன்பு வேணும் அப்படின்னு சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு வேண்டுனதுக்கப்புறம்தான் இவங்க வேண்டுறாங்க. பிறவாமை வேண்டும் அப்படின்னா எனக்கு இந்த ஜென்மத்தோட பிறப்பு முடிஞ்சிருந்தா அடுத்த பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேக்கிடார் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு பிறவி நான் எடுத்தேன்னா உன்னை என்றைக்கும் நான் மறக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் வேணும் நான் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக பாடும்போது நீ நடராஜா நீ ஆடும்போது உன்னோட பாதத்துக்கு அடியில் நான் சரணடையணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாங்க புனிதவதியார்கிட்ட, நீ திருவாலங்காடுங்கிற இடத்துல இருக்கிற என்னோடய சிவாலயத்தில் என்னை நோக்கி பதிகங்கள் பாடு, நான் அங்கே வந்து ஆடுறேன், நீ ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புனிதவதியார் உடனே திருவாலங்காட்டுக்கு போய் சிவபெருமனை நோக்கி பல பதிகங்கள் பாடுறாங்க. சிவபெருமானும் அங்கே ஆடுறாங்க. இந்த காட்சியை தான் இன்னமும் அங்கே திருவாலங்காட்டில் அப்படியே வச்சுருக்காங்க. காரைக்காலில் அவங்க பிறந்ததுனால அவங்களுக்கு காரைக்கால் அம்மையார்னே பேர் இருந்துச்சு. எல்லா சிவாலயங்களுக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே 63 நாயன்மார்கள் நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உக்காந்துருப்பாங்க. அது ஏன்னா சிவபெருமானுக்கே தாயாக இருந்ததுனால ஒரு அந்த மரியாதையில் அவங்கள மட்டும் உக்கார வச்சு மித்த நாயன்மார்களை நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லா சிவாலயங்களுக்கும் போய் இந்த காரைக்கால் அம்மையாரை வழிபடணும். இதை இந்த இப்போ வருஷம் காரைக்கால் அம்மையாருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் காரைக்கால் அம்மையாருக்கு பத்திரிக்கை அடித்து காரைக்கால் அம்மையாருக்கு திருமணம் நடத்துவாங்க. இந்த திருமணத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க 10 நாளைக்கு. அது என்னென்னா மாங்கனி திருவிழான்னு கொண்டாடுவாங்க. இது என்ன திருவிழான்னா, பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே கூட கூட மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து காரைக்கால் அம்மையார் வீதியில் உலாவும் வரும்போது அங்கே கூட வாங்கி வச்சுருந்த மாம்பழத்தை தூக்கி போடுவாங்க. அதை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க. அந்த பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இன்னொருத்தர் மறுபடியும் அவங்க காரைக்கால் அம்மையார் வீதியில் வரும்போது அவங்க ஒரு கூடையில் மாம்பழத்தை வாங்கி தூக்கி எறிவாங்க. இதுதான் மாங்கனி திருவிழான்னு கொண்டாடுறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த காரைக்கால் அம்மையாரோட திருத்தலத்துக்கு போய் தரிசனம் செய்யணும்னு இந்த சாமணி நுகம் சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.